சுல்லிவான் அப்படின்ற ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் 2000வது ஆண்டில் ஒரு செய்தியை கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதய நோயாளிகளுக்கு மனப்பதற்றம் ஏற்படும். இந்த மனப்பதற்றமானது 5 முதல் 10 விழுக்காடு இதய நோயாளிகளுக்கு இருக்கும். இதை சொல்லிட்டு அவர் ஒரு முடிச்சு போடுறார். அந்த முடிச்சு என்னன்னா, பதற்றத்தால் நோயா, நோயால் பதற்றமா? விளக்கமாக பார்க்கலாம். ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு திடீர்னு இதயத்தில் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு ஒரு இதயம் சார்ந்த ஏதோ ஒரு உபாதையோ ஏற்பட்டிருக்குன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். அது வரைக்கும் நல்லா இருந்திருப்பார், எதாக வேணால் சாப்பிடுவார், எங்கே வேணால் போவார் வருவார், ஜாலியாக இருப்பார். இப்போது இந்த ஒரு அட்டாக்கில் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் படுத்துட்டு வெளியில் எழுந்திரிச்சு வந்து ஒரு சூழலில் ஆளே மாறிடுவார். ஏன்னா அவருக்கு இப்போ உயிர் பயம் வந்துடும். டாக்டர் வேறு சொல்லி அனுப்புவார், இது ஃபஸ்ட் அட்டாக்கு, மறுபடியும் அட்டாக் வந்துச்சுன்னா என்னால் எதுவும் பெருசாக செய்ய முடியாதுங்க, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரியான ஒரு சூழலில் இதய நோய் உள்ள மனிதர்களுக்கு மனப்பதற்றம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும். ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வாங்கன்னா, கல்யாணங்களா வரணுங்களா, கூட்டமாக இருக்கும், என்ன சாப்பாடு போடுவீங்க, எத்தனை மணிக்கு, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குமா அந்த இடம், இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆங்ஸைட்டியாக வந்துடும். ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துக்கோ ஒரு விழாவுக்கோ போகணுங்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க. இது வந்து ஒரு வகையான மனப்பதற்ற நிலை. இந்த மனப்பதற்ற நிலை ஏன் வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இதயத்தில் நோய் இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மை அவர்களுக்கு தெரிந்தவுடன் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கே வந்துருச்சா, யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா நான் போய் நல்லா பார்த்துட்டு வருவேன், அவங்களுக்காக நான் பாவப்படுவேன், எனக்கே வந்துருச்சா, என்னாலே இப்போ ஒன்றும் பண்ண முடியாதா அப்படி என்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, இதயத்தில் நோய் உள்ள அந்த நிலையை உணரும் நிலையில் ஏற்படக்கூடிய மனப்பதற்றம் ஆங்ஸைட்டி 5 முதல் 10 விழுக்காடு நோயாளிகளுக்கு இருக்குது. இப்போது இந்த செய்தியை வந்து நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் ஒரு இதய நோயாளியை பார்க்க போகிறோம் அல்லது நமது குடும்பத்தில் ஒருத்தருக்கு இதய நோய் இருக்குது அப்படின்னா, அவங்களோட நம்ம பழகிற பொழுது அந்த ஒரு மனப்பதற்றம் அவங்களுக்கு இருக்குங்கிறத நாம் உணரணும். 5-10% மக்களுக்கு ஒரு மனப்பதற்றம் இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் அன்போடு அவர்களிடம் பேசணும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார், நம்ம போகலாம் சார், நம்மளும் போய் எல்லாம் ஜாலியாக போயிட்டு வரலாம், வாங்க நம்ம வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் போயிட்டு வரலாம், எல்லாம் சார் வந்துருச்சு போயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் கிடையாது, இப்படி சொல்லி அவர்களுடைய அந்த மன பதற்றத்தை அதிகரிக்கக்கூடாது. அவர்களிடம் அன்பாக பேச வேண்டும். சரிங்க சார், கூட்டம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்கள் கூட இருக்கேன், நம்ம பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துடலாம், நான் உங்களுடையே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படி சொல்லணும். முக்கியமாக இந்த சுல்லிவான் அவர் சொல்கிறக்கூடிய விஷயத்தில் ஒரு நுணுக்கமான பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்கணும்னா, மனப்பதற்றம் வருது இல்லையா இதய நோயாளிகளுக்கு, இது இந்த மனப்பதற்றத்தாலேயே இன்னமும் அதிகமான இதய நோய் வந்துடும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். மனப்பதற்றம் இதய நோயால் வரும் 5-10% நோயாளிகளுக்கு. இதை நீங்கள் சரியான முறையில் கவனிக்கலைன்னா இந்த மனப்பதற்றமே இதய நோய்க்கு காரணமாகிவிடும். மனப்பதற்றம் என்பது அந்த ஆங்ஸைட்டிங்கிறது நோயின் தாக்கமாகவும் இருக்கலாம், அல்லது நோயை நோக்கி நோயாளியை அழைத்து செல்லும் வழியாகவும் இருக்கலாம். ஆகையால் இதய நோய் உள்ளவர்களிடம் பேசும்பொழுது நம்பிக்கை தரும் வகையில் பேச வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தத்தை, ஒரு மனப்பதற்றத்தை இல்லையென்றும் இல்லாத நிலையென்றும் சொல்லி அதை நாம் குறைவாக மதிப்பிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய மனநிலைக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை நாம் அழைத்து செல்ல வேண்டும். அதுக்காக நாமளும் கூட இருந்து ஆமாங்க இங்கே வந்துடாதீங்க உங்களுக்கு எதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அந்த ஆங்ஸைட்டியை அதிகரிக்கிற மாதிரி. அதே சமயத்தில் அந்த ஆங்ஸைட்டியை, மனப்பதற்றத்தை இல்லைன்னு சொல்லி அதே சமயத்தில் அவர்களுடைய மனப்பதற்றத்தை இல்லாத நிலையில் உள்ளதாக மயங்கி குரலாகவும் நாம் செய்துவிடக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம்,
எதுவும் ஆகாது என்று நாம் மயங்கி கூறலிலும் இருந்துவிடக்கூடாது. இரண்டுக்கும் நடுவான ஒரு நிலையில் அவர்களுடைய உளவியலை உள்வாங்கி அவர்கள் மீது அன்பு கொண்டு அதே சமயத்தில் அன்பு கலந்த நம்பிக்கையை கொடுத்து நாம் வாழ வேண்டும். இதுதான் சுல்லிவான் அவர்கள் 2000வது ஆண்டில் கண்டறிந்த ஒரு நுணுக்கமான கருத்தியலின் தாக்கமாகும். இதய நோயாளிகளுக்கு மனப்பதற்றம் வரும். அந்த மனப்பதற்றமே சரியான முறையில் கவனிக்காமல் சரியான முறையில் எதிர்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதுவே அவர்களுக்கு நோயை அதிகரிப்பதாகவும் அமைந்துவிடும். நன்றி.